ஹலோ காய்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போறோம்னா செயற்கை சூழலை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்ட் டூ. பார்ட் ஒன்று பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா செயற்கை சூரியன் எப்படி செயல்படுது, இதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதோட தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஹைட்ரஜன் உட்கர்களை சேர்த்து அதை ரெண்டு இணைச்சி அதிலிருந்து ஆற்றலை பெறுவது தான் இதனுடைய தத்துவமாக இருக்குது. இதை உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன், பாருங்க. இது போல தான் இந்த ரெண்டு ஹைட்ரஜன் உட்கருங்களையும் விட்டு இணைச்சி வந்து ஹீலியம் என்ற ஒரு அணுவை உருவாக்குவாங்க. இது இணையும் போது இதுலேருந்து அதிகப்படியான ஆற்றலை உருவாக்கும். அதாவது அணுக்கரு பிளப்பை இணை விட இதில் வந்து அதிகப்படியான ஆற்றலை தரும் என்பதுதான் உண்மை. இதை வந்து அணுக்கரு பிளப்பினை ஒரு சில குறிப்பிட்ட நாட்டில் இருக்குது, ஆனால் அணுக்கரு பிளப்பினை எந்த நாட்டிலும் இல்லை. சைனா தான் இதை முதல்ல கையெழுத்திருக்காங்க. ஆனால் இந்த வினை வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத வினை. இதை கட்டுப்படுத்தினா இதுலேருந்து பல மில்லியன் கணக்கான டிகிரி செல்சியஸ் மூலம் நம்ம அதிகப்படியான மின்சாரத்தையும் அதிகப்படியான ஆற்றலையும் நம்மளால் பெற முடியும். இதை வச்சு நம்ம அதிகப்படியான இதை வச்சு ஈஸியாக மின்சார வாகனங்களை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியா லெவலில் அதிகப்படியாக உற்பத்தி செய்ய முடியும்னு நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஒரு சூரியன் எப்படி ஒரு எரிபொருள் இல்லாமல் இரு என்ற தத்துவத்தை பார்க்கலாம். அதாவது ரெண்டு ஹைட்ரஜன், எல்லா ஹைட்ரஜனுக்கும் அணுக்கரு எண் ஒன்று, அதோடைய பிணைப்பு தரம்னு சொல்ல கேட்டிங்கன்னா ரெண்டு கிடைக்கும். அதே ஹீலியத்துடைய அணுக்கரு எண் ரெண்டு, அதோடைய பிணைப்பு தரம் ஜீரோ. அதோடைய இது எல்லா லிஸ்ட்டும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நோட் பண்ணிங்க. சைடில் உங்களுக்கு பாக்ஸையும் காட்டுறேன். அதாவது ரெண்டு ஹைட்ரஜனை நம்ம இணைக்கும் போது அதுலேருந்து ஒரு புதிய ஒரு அணு உருவாகுது, அது பேர் ஹீலியம். இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது நமக்கு அதிகப்படியான ஆற்றலை கிடைக்கிது. அந்த ரெண்டு ஹீலியம் உருவாகும் போது அதுலேருந்து பாசிட்ரான்கள் உருவாகும் ப்ளஸ் எலக்ட்ரான்கள் உருவாகும். இதை வச்சு இன்னொரு ஹைட்ரஜன் சேர்க்கும்போது அதிலிருந்து இன்னமும் உருவாகிட்டு இருக்கும். இந்த வினை நடக்க மொத்தம் மூணு ரியாக்ஷன் செயல்படும். இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே மொத வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் வேணுங்களுக்கு போய் பாருங்கள். இந்த வீடியோவில் அந்த லிங்க் அந்த ரியாக்ஷன் நான் காட்டுறேன். அந்த ரியாக்ஷன் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணதால உங்களுக்கு அடுத்த கட்ட எடுத்து காட்டுறேன். அதாவது இது போல் புதுசு புதுசாக கண்டுபிடித்தால நம்மளால் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியாக மின்சாரத்தை பாதுகாக்கலாம், சுற்றுச்சூழல் பாதிப்பதை தடுக்கலாம். அதாவது இப்போ இருக்க அணுக்கருவுகளில் வெளிப்படுற அணுக்கதிர்ச்சி விட இதுமாரி புதுசாக கண்டுபிடிச்சோம்னா அதிலிருந்து நமக்கு வந்து அதிகப்படியான அணுக்கருவுகளை குறைக்க முடியும். இதனால் உயிர் பாதிப்புகள் குறையும். அணுக்கருவினால எவ்வளோ உயிர்கள் பாதிப்பு உங்களுக்கு தெரியும். அதாவது ஹிரோஷிமா நாகசாமியில் இது வரைக்கும் ஒரு ரெண்டு அணுகுண்டு போட்டதால் அந்த இடத்த தரையில் பில்லுகளும் முளைக்குன்னு சொல்கிறாங்க. அங்கிற மக்களுடைய வாழ்வாதாரமும் மக்களுடைய உடல் தோற்றமும் எந்த அளவுக்கு பாதிச்சு போயிருக்குன்னு அங்கே வாழக்கூடிய மக்களை கேட்டால் தெரியும். அதை நேரில் பார்த்த தமிழ் மற்றும் இந்திய மக்களுக்கும் தெரியும்னு நான் நம்புகிறேன். அதுபோல தான் அறிவியல் கண்டுபிடிவுகள் புதுசாக கண்டுபிடிக்க அதிகபட்ச நாடு வந்து சீனாவும் ஒன்று. அந்த நாட்டில் கண்டறியப்பட்ட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2006 அவங்க கையெழுத்தாங்க. இப்போ வரைக்கும் முழுசாக முடிக்கல, முதல் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட சோதனை நடத்தியிருக்காங்க. இதில் ஒரு சில வினாடிகள் மட்டுமே இந்த வினை நிகழ்த்த முடிஞ்சது. இருந்து அவங்க சூரியனோட பல மடங்கு வெப்பநிலையை உருவாக்கியிருக்காங்க. இதுபோல் அவங்க இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்குள் இந்த விஷயத்தை முழுசாக முடிச்சிடும்னு அவங்க உறுதியளிச்சிருக்காங்க. சரி, இந்த வினையால் நமக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, அணுக்கரு உலக வினையை விட இதோட பாதிப்பு ரொம்பவும் கம்மி. ஏன்னா ஒரு அணுக்கரு உலை இருந்து வெளிப்படுற அணுக்கரு வச்சு வெளிப்பட்டால் என்ன ஆகுனா அங்கே சரோனில் இருக்கிற அனைத்து மக்களையும் பாதிக்கும். ஆனால் இதில் வந்து அப்படிப்பட்ட அணுக்கதிர் வீச்சு இல்லை அப்படின்னு தான் அவங்க வந்து அறிவியலறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் அங்கே வாழக்கூடிய மக்களை பாதிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் ஏன்னா விபத்து ஏற்பட்டாலும் அந்த ஏரியா சொல்ல ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் பாதிக்கப்படும் தவிர வேறு எந்த பாதிப்பும் அது இருக்காது. ஆனால் ஒரு அணுக்கரு விலை ஒரு நகரத்தை ஒரு முற்றிலும் ஒரு நகரத்தை அழித்து விடக்கூடிய மிகப்பெரிய பேராபத்து அதில் உள்ளது. ஆனால் அதை வந்து வெற்றிகரமாக இவருக்கும் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டுறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வினைக்கு என்ன பேர்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வினைன்னு சொல்லுவாங்க.
இந்த வினையை வந்து இது வரைக்கும் தயார்படுத்திக்கலாம்னு கேட்டீங்கன்னா பண்ணல. சைனா இதில் வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை செயல்படுத்தி முடிப்பது மூலம் நம் நாட்டுக்கு மிகப்பெரிய இடர்பாடும் இருக்கும் என்று சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.